கோயில் திருவிழாக்களை தவிர்த்து தீபாவளி, பொங்கல் போன்ற பெருநாள் காலங்களிலேயே நாட்டிலுள்ள பெரும்பாலான சிறு வணிகர்கள் இந்தியர்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் தற்காலிக கடை அமைத்து வியாபாரம் செய்வர். அந்த இரண்டு வாரங்களில் கிடைக்கும் வருமானமே அவர்களின் பல மாதங்களின் வாழ்வாதாரத்திற்கு துணை புரியும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஆனால் இன்னும் 15 நாட்களே எஞ்சியிருக்கும் வேளையில் சில பகுதிகளில் தீபாவளி விற்பனை சந்தை நடத்துவதற்கு சிறு வணிகர்களுக்கு இடம் வழங்கப்படாமல் அலைக்கழி படுவது வேதனை அளிப்பதாக கூறுகிறார் மனிதவள அமைச்சர் வி சிவகுமார். லோக்கல் கவர்மெண்ட் வந்து இந்த இந்த மாதிரியான வணிகம் செய்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்காம அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகளை வழங்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது காலகாலமாக நடத்துகின்ற ஒரு தொழில், அதை குறிப்பாக தீபாவளி பண்டிகை காலங்களில் நடத்துகின்ற ஒரு இந்த வாய்ப்பில் தான் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கும் நம்ம தடைகள் கொடுத்தோம்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வணிகம் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் தீபாவளி சமயத்தில் பல போராட்டங்களுக்கு பின்னரே வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவல நிலை இனியும் இந்திய சிறு வணிகர்களுக்கு ஏற்படாமல் இருப்பதை அந்தந்த மாநில அரசாங்கமும் ஊராட்சி மன்றங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சிவகுமார் கேட்டுக்கொண்டார். மேலும் சட்டத்திட்டங்களை பின்பற்றியிருந்தும் வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்பு மறுக்கப்படும் சிறு வணிகர்கள் தம்மை தொடர்பு கொண்டால் அவர்களின் விண்ணப்பத்திற்கு உரிய தீர்வு காணவும் தாம் முனைப்போடுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இத்தகைய திருநாட்களில் அந்நிய வணிகர்களை காட்டிலும் உள்நாட்டு வர்த்தகர்களுக்கே வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் சிவகுமார் வலியுறுத்தினார். வாய்ப்புகள் வந்து நிச்சயமா உள்நாட்டு வணிகர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்க நம்மளுடைய உள்நாட்டு வணிகர்களுடைய டிசட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, நம்ம இந்த நாட்டிலே இருக்கிறோம், நம்ம இந்த நாட்டிலே வணிகம் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரியான பண்டிகை காலங்களில் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த நாட்டில் சம்பாதிச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நமக்கு அதனால் பாதிப்பு அடையுது அப்படின்றது அவங்களுடைய கருத்து. அந்த கருத்தை வந்து நானே ஏற்றுக்கொள்கிறேன். இதனிடையே நாடு தழுவிய அளவில் உள்ள இந்திய வர்த்தகர்களில் 75 விழுக்காட்டினர் சிறு வணிகர்கள் என்பதால் அவர்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை பெற்றுத்தந்து வர்த்தக ரீதியாக அவர்களை உயர்த்துவதையே தாம் அடுத்த ஆண்டு இலக்காக கொண்டுள்ளதாக சிவகுமார் தெரிவித்தார். இன்று மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கியின் 72வது பேராளர் மாநாட்டில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். Thank you.